1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே 8 நாள்தான் வெள்ளியினை வெளியேறு இயக்கம் தொடங்கியது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பம்பாயில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பிரிட்டிஷாரின் போர் முயற்சிகளுக்கு இந்தியரது ஆதரவை பெறுவதில் கிரிப்ஸ் குழு தோல்வியடைந்ததை அடுத்து 1942 ஆண்டு ஜூலை மாதம் 14 நாள் வார்தாவில் காங்கிரஸ் செயற்கை குழு கூடி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து முழு விடுதலையை வேண்டி தீர்மானத்தை இயற்றியது. பிரிட்டிஷார் தமது கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லையானால் பெரிய அளவில் மக்கள் பங்கேற்புடன் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என்கிற கருத்தை இந்த தீர்மானம் முன்னுரைத்தது. 1942 ஆகஸ்ட் 8 நாள் மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்கிற முழக்கத்தை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றிய பம்பாய் கவாலியா குள மைதான கூட்டத்தில் பேசிய போது வெளியிட்டார். இந்தியாவிலிருந்து படிப்படியாக பிரிட்டிஷார் வெளியேற வேண்டும் என்கிற காந்திஜியின் கோரிக்கையை நிறைவேற்ற மக்களின் எதிர்ப்பை காங்கிரஸ் கமிட்டி தொடங்கியது. காந்தியின் இந்த பேச்சு நிகழ்ந்த சில மணி நேரத்திற்குள் இந்திய தேசிய காங்கிரசின் அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தேசிய காங்கிரசின் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் பெரிய போராட்டங்களும் மறியல்களும் இந்தியா முழுவதும் நடைபெற்றன. தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை, வேலை நிறுத்தங்களையும் மேற்கொண்டனர். மிதுனப்பூரில் தாம்லுக், காண்டல் ஆகிய துணை வட்டாரங்களில் மக்கள் இணை அரசாங்கத்தை ஏற்படுத்தினர். 1944 ஆண்டு மகாத்மா காந்தி தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுக்கும் வரை அந்த இணை அரசாங்கம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் பாலியா பகுதியில் மாவட்ட நிர்வாகத்தை மக்கள் தூக்கி எறிந்தனர். சிறையில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களை விடுவித்தனர். சொந்த ஆட்சியை நிறுவினர். வங்காளத்தின் கிராமப்புற பகுதிகளில் விவசாயிகளால் இயக்கம் நடத்தப்பட்டது. புதிய வரிகளை எதிர்த்தும் கட்டாய அரிசி ஏற்றுமதியை கண்டித்தும் இந்த போராட்டங்களை நடத்தினர். பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்களின் மீது தனது அடக்குமுறையை ஏவியது. 10,000-க்கும் மேற்பட்ட மக்களை கைது செய்தது. இந்தியாவை நீண்ட காலத்திற்கு ஆள முடியாது என்கிற எண்ணத்தை பிரிட்டிஷ் அரசருக்கு அளித்ததில் இந்த இயக்கம் வெற்றி பெற்றது. இதுவே 2 உலக போருக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 தேதி இந்தியாவிற்கு விடுதலை தந்ததோடு அமைதியாகவும் மரியாதையாகவும் அவர்கள் வெளியேறியதற்கு காரணமாயிற்று. காந்திய விடுதலை போராட்ட வீரர் டைட்டஸ் தொண்டியின் அவர்களை நினைவு கூறுவோம். 1980 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி டைட்டஸ் காலமானார். காந்திஜியின் நம்பகமான நண்பரான டைட்டஸ் 1930 காந்தியடிகள் நடத்திய தண்டி யாத்திரையில் கலந்து கொண்ட 78 யாத்ரீகர்களுள் ஒருவர். கேரளத்தில் மராமண்ணில் 1905 ஆண்டு பிப்ரவரி 18 நாள் டைட்டஸ் மார்கோமா சிரியன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். காந்திஜியின் சபர்மதி ஆசிரம சார்பிலான அகமதாபாத் அருகில் உள்ள பால் திட்டத்தை நிர்வகிக்கும் செயலராக அவர் இருந்தார். காந்திஜி அவருக்கு டைட்டஸ் ஜி என்கிற கௌரவ பட்டத்தை அளித்தார். 1925 ஆண்டு மார்ச் மாதம் 15 நாள் காந்திஜி கேரளாவில் மராமண்ணில் இருந்த டைட்டஸ் வீட்டிற்கு ஆரன்முலா செல்லும் வழியில் விஜயம் செய்தார். மத்திய திருவிதாங்கூரில் இந்த செயல் மிகப்பெரிய செயல்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. மராமண்ணை சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காட்சியை கண்டனர். விடுதலைக்கு பிறகு டைட்டஸ் போபாலில் குடியேறினார். 1970 ஆண்டு இந்தியாவை பற்றி எனது கனவுகள் என்கிற நூலை அவர் வெளியிட்டார். 500 ரூபாய் தாளின் முன் வடிவங்களை அவர் அடையாளப்படுத்தினார். 1980 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 நாள் போபாலில் கஸ்தூரிபா மருத்துவமனையில் டைட்டஸ் காலமானார். இந்த மாபெரும் காந்திய விடுதலை வீரருக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி கிருஷ்ணகுமார் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். அவருக்கு 14 வயது ஆகிற போது வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பள்ளி மாணவராக ஈடுபட்டார். 1942 ஆகஸ்ட் மாதம் 8 நாள் வீவாரை அவர் அடைந்த போது அங்கு நடந்த போராட்டத்தில் போலீஸ் சுட்டதில் படுகாயமடைந்தார். சம்பவ இடத்திலேயே இன்னும் 2 போராட்டக்காரர்களோடு கிருஷ்ணகுமார் காலமானார். இந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக மெயின்புரியில் அமர் சாஹித் பள்ளி ஒன்று அவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக தொடங்கப்பட்டது. இந்த மண்ணின் தைரியமிக்க மகன்களுக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்.